தொழில்நுட்பவியல் துறையில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு ஒரு மிக முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருகிறது. இந்த செயற்கை முன்னறிவு செயற்கை நுண்ணறிவின் மூலமாக எப்படி மக்களுக்கான சேவைகளை எளிதாக வழங்குவது, மக்களுடைய சேவைக்கு அதை பயன்படுத்துவது, அதுபோன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மின் ஆளுமை இ கவர்னன்ஸ் எப்படி இன்னும் சிறப்பாக செய்வது என்பதை பற்றி விரிவாக விவாதிப்பதற்கான வல்லுநர்கள் குழுவோடும், அதில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், புதிதாக அதில் வந்து இன்னோவேஷன்ஸ் பண்ணுகின்றவர்களை வைத்து இன்றைக்கு ஒரு கருத்தரங்கு மிக சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக ஐடி துறை இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வாயிலாக மக்களுக்கான சேவைகளை தொழில்நுட்ப வசதியுடன் வழங்குவது குறித்து இன்றைக்கு அனைவரோடும் இணைந்து நாங்கள் பணியாற்றுவதற்கான முன்னெடுப்பாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிஜிட்டல் தமிழ்நாடு என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் துவங்கப்பட்டு விட்டது. அந்த பணிகள் நடந்து வருகின்ற நேரத்தில் அனைத்து துறைகளும் கணினிமயமாக்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த தரவுகளின் அடிப்படையிலான நிர்வாகம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அனைத்து துறைகளும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷம் ஐடி டிபார்ட்மெண்ட்லேயே ப்ராப்பராக அதை பண்ணலை. அப்போ இப்போ நாங்கள் வந்து அதுக்கு ஒரு டேட்டா பாலிசி வந்து கொண்டு வர இருக்கின்றோம். எல்லா துறைகளும் அந்த டேட்டா பாலிசியின் மூலமாக இணைக்கப்பட்டு நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்தப்படும். அதுவும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி நாம் இதை செய்து வருகின்ற வெகு விரைவில் நம்முடைய மக்கள் வந்து பயனடைக்கக்கூடிய அத்தனை துறைகள் சார்ந்த தகவல்களையும் நீங்கள் பெறுவதற்கான வழிவகை செய்யப்படும். மின்னணு பொருட்களை வந்து தமிழக அரசு கமிஷனுக்காக வாங்குவது பாஜக